வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம மைண்ட்ரோப் பட் ஆம்னிட்ரிக்ஸ் கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆம்னிட்ரிக்ஸ் எடுத்து ஸோ ஏலியனா மாதிரி நிறையவே சாகசங்கள் பண்ண போகிறோம். ஆம்னிட்ரிக்ஸ் இப்போ தான் பார்த்திங்க அப்படின்னா வானத்துலேருந்து கீழே விழுந்துச்சு. ஸோ அது இருக்கிற இடம் இங்கே தான் இருக்கு. விழுந்த உடனே பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக டேட் எல்லாமே தெரிச்சு அங்கிட்டுங்கிட்டு ஓடி இருக்கு பாருங்க. ஸோ இந்த பாக்ஸ்குள்ளே தான் பார்த்திங்க அப்படின்னா ஆம்னிட்ரிக்ஸ் இருக்கு. ஓப்பன் பண்ணியாச்சு, உள்ளே தான் வச்சிருக்காங்க. சரி, நம்ம கையில் எடுத்து மாட்டிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன ஏலியனா நம்ம மாறுவோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம கையில் பார்த்திங்க அப்படின்னா ஆம்னிட்ரிக்ஸ் இருக்கு. ஸோ வேறு லெவலில் இருக்குது, பெருசா கொடுத்து வச்சிருக்காங்க. நம்மளோட கையோட அதான் ரொம்பவே பெருசா இருக்கு. சரி, இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா முத முதையா நம்ம வந்து ஒரு ஏலியனா மாறுவோம். எனக்கு ரொம்பவே பிடிச்சது எக்ஸலரேட் தான். சோ யாருக்கெல்லாம் இந்த ஒரு ஏலியன் பிடிக்கும் அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, எப்படி கொடுத்து வச்சிருக்காங்க அப்படிங்கறத பாக்க, இப்போ நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் ஆயாச்சு. சோ ஏலியனா ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸலரேட்டா மாறி இருக்கும். சோ அந்த ஒரு கார்ட்டூன்ல இருக்கிறதோட இது ரொம்பவே பாத்தீங்க அப்படின்னா காமெடியா கொடுத்து வச்சிருக்காங்க. ஃபுல்லாவே பாத்தீங்க அப்படின்னா ப்ளூ கலர்ல இருக்கு. சோ ஏதோ ஒரு பள்ளிக்கு ட்ரெஸ் மாட்டி விட்ட மாதிரி இருக்கு. எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஏலியன் எக்ஸலரேட் தான். பட் அந்த ஏலியனே பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே மோசமா பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ஏலியன்குரிய பவர் பொறுத்தவரைக்கும் ரொம்பவே ஸ்பீடா போயிடும். சோ அதான் இந்த ஒரு ஏலியன்குரிய பவர் வருதான் பாத்தீங்க அப்படின்னா இலிமே கொடுத்து வச்சிருக்காங்க. வேற லெவல்ல ஸ்பீடா போய்கிட்டு இருக்கு. இங்க மேடும் பள்ளமா இருக்கிறனால நம்ம ஸ்பீட டெஸ்ட் பண்ண முடியல. சோ ரொம்பவே பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்லோவா தான் போன மாதிரியே எனக்கு தெரியுது. நம்ம வந்து கடலுக்கு பக்கத்துல தான், கடலுக்கு மேல இது போகுமா இல்ல எப்படி ஸ்பீடா இருக்குமா இல்ல ஸ்லோவா இருக்குமா அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சரி, இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கடலுக்கு கிட்ட போயிருவோம். சோ அங்க போய் இதை வந்து ஸ்பீட் டெஸ்ட் பண்ணலாம். சோ இந்த அளவுக்கு ஃபாஸ்டா போகுது அப்படிங்க. ஓரளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா சீலிமே இது வந்து டிராவல் ஆகி போய்கிட்டு தான் இருக்கு. பட் நம்மளால கடலுக்கு அடியில் போக முடியல. நமக்கு அந்த பபுள்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு இருக்கு. சரி, நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா கரை பக்கத்தில் போயிட்டு ஸோ வேறு என்னென்ன ஏலியன்லாம் நம்ம மாறலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஒரு ஏலியன் பொறுத்தளவுக்கு அந்த கார்ட்டூனில் இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பட் இதுக்குரிய அப்பீரியன்ஸ் தான் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் காமெடியாக இருக்குது. சரி, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபோர் ஆர்ம்ஸாக மாறலாம். ஏன்னா இதுவுமே எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஃபோர் ஆர்ம்ஸுக்கு நிறைய பேருமே ஃபேன் பேஸ் இருப்பீங்க. சரி, இப்போ இந்த ஃபோர் ஆர்ம் என்னென்ன பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கு ஒரே ஒரு இது எபிலிட்டி பவர் தான் கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ அட்டாக் பண்ணுறது இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஸ்கெலிட்டன் இருக்கா. ஸோ இவன் அட்டாக் பண்ணலாம். இவங்க நம்ம கிட்ட போனாலே அட்டாக் பண்ண மாட்டாங்க, அடிச்சாதான் பார்த்திங்க அப்படின்னா அட்டாக் பண்ணுறான். ஸோ மற்ற மாப்ஸ்லாம் அப்படியே தான் இருக்கு. இந்த ஒரு ஏலியனை நம்ம ஃப்ரண்ட் வியூ வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த ஸ்க்ரீன்லேயே அடங்க மாட்டாங்க, அவ்வளோக்குள்ள பெருசாக கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ கொஞ்சம் சிறுசாக கொடுத்துருக்கலாம். பட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே பெருசாக இருக்கு. ஸோ பின்னாடி வச்சு பார்த்தாலும் அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ இதுக்கு ரெண்டு பவர் இருக்கு. ஒன்று பார்த்திங்க அப்படின்னா இது வந்து அடிக்கிற பவர், இன்னொன்று நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஜம்ப் பண்ணுற பவர் இதில் கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஏலியனுமே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சொதப்பி தான் வச்சிருக்காங்க. ஸோ கொஞ்சம் சிறுசாக கொடுத்துருக்கலாம். ஸோ ஸ்க்ரீன்குள்ளே அடங்குற மாதிரி இந்த மோட் பேக்குக்கான லிங்க் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் கொடுத்து வச்சிருக்கேன். ஸோ அந்த லிங்க் பார்த்திங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் இருக்கும். மறக்காமல் நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்கெலிட்டன் மேலே ஜம்ப் பண்ணோம் அப்படின்னா சாவரானானு பார்க்கலாம். ஸோ சாவு மடக்காம். சரி, அங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஜாம்பி இருக்கான், அவனையாச்சும் நம்ம அட்டாக் பண்ணுவோம். சரி, பக்கத்தில் போய் ஒரு அட்டாக் பண்ணுவோம். ஸோ தூரமாக தள்ளி தான் போய் விழுறான். அங்கங்கே டேட்டு ஸ்டோன் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அப்படியே ரிமூவ் ஆகி வருது. சரி, இன்னொரு அடி அடித்து பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா எக்கச்சக்கமான டேட்லாம் வந்து நினைக்கிறேன். மைனிங் பண்ணிடலாம், டைமண்ட்ல ஈஸியாவே கிடைச்சிரும் நினைக்கிறேன். இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாலஞ்சு ஜாம்பி இருக்கு. சரி, அது மேலே ஏத்தி நச்சு கொண்டுடலாம். சரி, இங்க ஒருத்தர் இருக்கான், இவனுமே கொண்டுட்டுருவோம். இங்க ஒருத்தர் இருக்கான், சரி இவனுமே முடிச்சாச்சு. ஸோ ஸ்பைடர் எல்லாத்தையுமே கொண்டாச்சு. ஸோ ஜாம்பி வேற நம்மளை அட்டாக் பண்றான். ஸோ ரெண்டு மூணு தடவை அடிச்சா மட்டும்தான் பாத்தீங்க அப்படின்னா இவங்களா சாவுறாங்க. சரி, இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அனதர் ஏலியனா மாறிடுவோம். ஸோ எக்கச்சக்கமான ஏலியன்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ நான் வந்து ஒரு செலக்டிவா ஒரு நாலஞ்சு ஏலியன் மட்டும்தான் நான் காமிக்க போறேன். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம டைமண்ட் ஹெட்டா மாறிடலாம் கைஸ். ஸோ யாருக்கெல்லாம் டைமண்ட் ஹெட் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ டைமண்ட் ஹெட்டை எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இது வந்து பவர் பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா கிறிஸ்டல் விடுறது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா கையை வச்சு அடிக்கிற மாதிரிலாம் கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஓரளவுக்கு பரவாயில்லன்னே சொல்லலாம். ஸோ ஆற்றல் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ மூஞ்சி மட்டும் தான் கொஞ்சம் மாறி இருக்கு. பட் பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ஆண்டனா வேற கொடுத்து வச்சிருக்காங்க. நான் டிசப்பாயின்மெண்ட் ஆனது பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு எக்ஸலரேட் தான். ஸோ படு மோசமாக கொடுத்து வச்சிருந்தாங்க. பள்ளிக்கு ட்ரெஸ்ஸை மாட்டின மாதிரி இருந்துச்சு. யாருக்கெல்லாம் அந்த ஒரு இது பிடிக்கல அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கிறிஸ்டல் விட்டு கவ்வை பார்த்திங்க அப்படின்னா கொண்டுருவோம். ஸோ அதுக்கப்புறம் கோழி இருக்குது, இதுவுமே நம்ம கொண்டுருவோம். நம்மளுக்கு ஃபுட்டு தேவைப்படுது. சரி, இப்போ ஃபுட்டை எடுத்தாச்சு. அந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கோழி இருக்குது. ஸோ அதுவுமே பார்த்திங்க அப்படின்னா கொண்டுடலாம். ஸோ இதான் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு ஏலியனுக்கு பவர். சரி, அப்படி தான் கொடுத்து வச்சிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒயில்டு மட்டாக நம்ம மாறிடலாங்க. ஸோ ஒயில்டு மட்டும் யாருக்கெல்லாம் பிடிக்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா க்ரீன் கலரில் இருக்குது. ஸோ இதான் ஃப்ரண்ட் வியூ, பார்க்க அப்படியே தான் இருக்குது. ஸோ எப்படி கார்ட்டூனில் இருக்குமோ அதே மாதிரி தான் கொடுத்து வச்சிருக்காங்க. சரி, இதுக்குரிய பவர் பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா அட்டாக் பண்ணுறது தான், மற்றபடி வேற ஒரு இதுவுமே இல்லை. ஸோ அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஜம்ப் பண்ணுற ஸ்கில்லுமே இதில் கொடுத்து வச்சிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அனதர் ஏலியனாக நம்ம மாறிடலாம். ஸோ வேறு ஏதாச்சும் ஏலியனாக கொடுத்து வச்சிருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து
ரிப் ஜாப்ஸாக மாற போகிறோம். ஸோ ரிப் ஜாப்ஸ் பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா சீல இருக்கிறது. ஸோ சீல போய் நம்ம பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அட்டாக பண்ணுவோம். இதான் பார்த்திங்க அப்படின்னா ரிப் ஜாப்ஸ் பார்க்க அப்படியே தான் இருக்குது, வேறு எந்த ஒரு மாதிரியும் கொடுக்கல. அந்த ஒரு காட்டனில் கொடுத்து வச்ச மாதிரி தான் கொடுத்து வச்சிருக்காங்க. சரி இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து சீக்கு போவோம். எக்கச்சக்கமாக ஹார்ட்லாம் இருக்குது. சரி உள்ளே போனோம் அப்படின்னா ஹார்ட் கம்மியாக தான் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ரிப் ஜாப்ஸ்க்குரிய பவரே அதான், நம்ம வந்து சீல தான் இருப்போம், ஹார்ட்லாம் கம்மியாகலை. இங்கே பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ஜாம்பி இருக்காங்க, அட்டாக் பண்ணுவோம், திருப்பி அட்டாக் பண்ணுறாங்களா அப்படிங்க பார்க்கலாம். அட்டாக் பண்ணுறாங்க இவங்க. இப்போ கிட்டே போனோம் அப்படின்னா ரெண்டு பேர் இருக்காங்க, நம்மளை சோழியை முடிச்சு விட்றாங்க, அதனால் அந்த பக்கம் போயிடுவோம். இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஃபிஷ்லாம் இருக்குது. சரி பரவாயில்ல, ரிப் ஜாப்ஸ் பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா சீல கொஞ்சம் நேரம் இருக்குது. ஸோ பட் நம்மளால் ரொம்ப நேரம் இருக்க முடியாது, ஏன்னா நம்மளுக்கு ஆம்னிட்ரிக்ஸ் பேட்டரி வேறு ரொம்பவே டவுன் ஆகுது. ஸோ டவுன் ஆனோம் அப்படின்னா நம்ம பெண்ணாக மாறிடுவோம், கடல் கடியில் இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தான் சங்கை. அதனால் பார்த்திங்க அப்படின்னா லேண்டுக்கு போயிட்டு அடுத்த ஏலியனுக்கு நம்ம மாறிடலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரொம்பவே சின்ன ஏலியனாக இந்த ஒரு ஏலியனாக மாறி இருக்கிறோம். கிரே மேட்டர் அப்படிங்கிற ஏலியனாக நம்ம மாறி இருக்கிறோம். ரொம்பவே சின்ன ஏலியனு நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் பர்சன், ஸோ தேர்ட் பர்சன் ஃப்ரண்ட் வியூவில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சின்ன ஏலியனாக தான் இருக்குது. பட் நம்ம ஃபஸ்ட் பர்சன் வச்சோம் அப்படின்னா நம்ம நார்மலாக இருக்கிற மாதிரி தான் கொடுத்து வச்சிருக்காங்க. இப்போ நம்மகிட்ட பார்த்திங்க அப்படின்னா நிறையவே ஸ்பேனிங் எக் இருக்குது, பென்டன் சம்மந்தப்பட்ட எக்லாம் நிறையவே கொடுத்து வச்சிருக்காங்க. ஒன்றா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதை அட்டாக் பண்ண முடியுமா அப்படிங்கிறத. ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பென் கெவின் அப்படிங்கிற ஒரு எக்கை நம்ம ஸ்பேன் பண்ணி விட்டுருக்கோம். ஸோ பார்க்க அப்படியே தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை அட்டாக் பண்ணோம் அப்படின்னா நம்ம திருப்பி அட்டாக் பண்ணதான் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபோர் ஆர்ம்ஸாக மாறிடுவோம், ஏன்னா அதான் இருக்கிறதுலே கொஞ்சம் ஓரளவுக்கு பவரு. ஸோ ஹியூமங்கஸ் ஓரெல்லாம் கொடுக்கல, ஃபோர் ஆர்ம்ஸ் இருக்குது. சரி இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் ஆர்ம்ஸை வச்சு அதை வந்து அட்டாக் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து கிளாசிக் பென்டன் தான், அல்டிமேட் பென்டன் ஆம்னிட்ரிக்ஸ் கிடச்சி அப்படின்னா நமக்கு வேறு லெவலில் இருக்கும், நிறையவே ஏலியன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதை வந்து அப்புறமா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அட்டாக் பண்ணோம் அப்படின்னா இவங்க அட்டாக் பண்ணவே மறக்கிறாங்க. இன்னும் ரெண்டு மூணு ஸ்பேனிங் எக்லாம் இருக்குது. இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஸ்பேனிங் பென்டன்லாம் இருக்கான், இவனையுமே அட்டாக் பண்ணி பார்ப்போமா திருப்பி அடிக்கலாம் அப்படிங்கிறத அடிக்க மாட்டாம். சரி அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பென் உல்ஃப் இருக்குது, பென் மம்மி இருக்குது. சரி அதுமே நம்ம வந்து இங்கே வந்து ஸ்பேன் பண்ணி விடுவோம். சரி இங்கே பார்த்திங்க அப்படின்னா நம்ம பென் உல்ஃபாக ஸ்பேன் பண்ணி விட்டுறோம், இவனாச்சும் அட்டாக் பண்ணுறான்னு பார்க்கலாம். ஸோ இவனுமே அட்டாக் பண்ண மாட்டான். சரி அடுத்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டாக நமக்கு பென் மம்மி கொடுத்து வச்சிருக்காங்க. சரி இவனை வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இவனுமே பார்த்திங்க அப்படின்னா அந்த கார்ட்டூனில் இருக்கிற மாதிரி தான் இருக்கான். சரி இவனாச்சும் திருப்பி அடிக்கிறான்னு பார்ப்போம், இவனுமே அடிக்க மாட்டான். ஸோ இவன் கூட பேட்டில் பண்ணலாம் நினச்சேன் பட் இவனுமே திருப்பி அடிக்க மாட்டாங்க, இவங்க வேறு ஹாயாக சுற்றிட்டு அலைகிறாங்க. சரி இங்கே பார்த்திங்க அப்படின்னா பென் நம்ம ஸ்பேன் பண்ணி விட்டோம்ல, அவன் கையில் ஆம்னிட்ரிக்ஸ் இருக்குது, நம்ம அட்டாக் பண்ணோம் அப்படின்னா திருப்பி அடிக்கான். நம்ம ஏழையாக இருந்தால் மட்டும்தான் அடிக்க மாட்டாங்க, நம்ம பென்னாக இருக்கும்போது அடித்தோம் அப்படின்னா. ஸோ நார்மலாக நம்ம இருக்கும்போது அடித்தோம் அப்படின்னா அடிக்கிறாங்க திருப்பி. டேடே இருடா நான் எவனாச்சும் ஏழைனா மாறிக்கிறேன், பின்னாடியே துரத்திட்டு வரேன். ஸோ கொஞ்சம் கூட டைம் கொடுக்க மாட்டேன், நம்மளை வேறு ஹார்ட்டை வேறு பார்த்திங்க அப்படின்னா கம்மியாக்கிட்டு இருக்கேன். சார் நம்ம கொஞ்சம் தூரம் ஓடி போயிட்டு எடுத்து ஏதாச்சும் ஒரு ஏலியன் நம்ம கன்வெர்ட் ஆகிட்டு வந்துடும். ஸோ அப்போ கூட அடிக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் ட்ரை பண்ணாத ஒரே ஒரு ஏலியன் அப்படின்னா ஹீட் பிளாஸ்ட் தான். சரி அவன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏலியனாக மாறிட்டான். சரி நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹீட் பிளாஸ்ட்டாக மாறிட்டு அவன் அட்டாக் பண்ணுவோம். ஸோ எங்கே போயிட்டான் அப்படின்னு தேடிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ கிட்ட தான் வரான். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹீட் பிளாஸ்ட்டாக மாறி இவனை அட்டாக் பண்ணுவோம். ஸோ கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா நெருப்பில் விழுந்தாவது சாவரானான்னு பார்ப்போம். ஸோ ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா ஃபயர் அவன் அட்டாக் பண்ணிட்டு இருக்கேன். சரி இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பக்கம் ஒரு பென் இருக்கான், அவனுமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம அட்டாக் பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹையாக பறக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ மேலே பறந்து கீழே இறங்கலாம்னு நினைக்கிறேன். இதுக்குரிய பவர் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த இதுலையுமே அப்படி தான் கொடுத்து வச்சிருப்பாங்க. இது வந்து அட்டாக்கிங் ஸ்கில் பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃபயரை விடுறது தான். சரி இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இவன் வந்து சாவலன்னு நினைக்கிறேன், ஃபயர் கூட அவன் அட்டாக் பண்ண மாட்டேங்க. இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பென் இருக்கான், இவனுமே நம்ம அட்டாக் பண்ணி பார்ப்போம், இவனாச்சும் சாவரானா அப்படிங்கிறத. ஸோ நம்ம ஃபயருக்குள்ளே போனோம் அப்படின்னா நம்மளை கூட அந்த ஃபயர் பார்த்திங்க அப்படின்னா அஃபெக்ட் பண்ண மாட்டேங்க. சரி பரவாயில்ல இந்த ஒரு ஏலியனு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பேட்டில் வைக்க போகிறோம் கைஸ். யார் கூட அப்படிங்கிறத பார்த்திங்க அப்படின்னா வார்டன் கூட தான். வார்டன் எக்கு நான் பார்த்திங்க அப்படின்னா கிரியேட்டிவ்ல போய் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இவனுக்கும் நம்ம ஹீட் பிளாஸ்ட்டுக்கும் வச்சு பார்ப்போம். ஸோ எவன் ஜெயிக்கிறான் அப்படிங்கிறத. சரி இவன் வார்டன் வேறு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஆக்ரோஷமாக நம்மளை தாக்கிட்டு இருக்கான். சரி இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இவன் வந்து நம்ம அட்டாக் பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கு ஹார்ட் பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா எக்கச்சக்கமாக இருக்குது. மைண்ட் கிராஃப்ட்லேயே கொஞ்சம் நல்ல ஒரு மாப், அதாவது யாராலையும் டிஃபீட் பண்ண முடியாத மாப் அப்படின்னா இந்த ஒரு வார்டன் தான். ஸோ அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு வார்டன் மாப்பை நான் எடுத்துகிட்டு வந்தேன். பட் இவன் பார்த்திங்க அப்படின்னா ஓவர் டஃபஸ்ட்டாக இருக்கு. சரி இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹிட்டை போய் நம்ம அடித்து பார்ப்போம் நீ வந்து டிஃபீட் ஆறானா இல்லையா அப்படிங்கிறத. எனக்கு என்னமோ ஹீட் பிளாஸ் பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு மூணு ஷாட்டில் இவன் வந்து சோழி முடிச்சிருவான்னு நினைக்கிறேன். கிட்ட வந்துட்டா இன்னும் ரெண்டு மூணு பேர் வராங்க, நான் ஸ்பேன் பண்ணி விட்டேன் நினைக்கிறேன். சரி இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு மூணு பேர் தான் நம்ம சமாளிக்கணும். ஹீட் பிளாஸ்டால முடியுமா முடியாதா அப்படிங்கிறது தெரில. சரி பார்க்கலாம். இவங்க வேறு பார்த்திங்க அப்படின்னா கிட்ட கிட்ட வந்துட்டு இருக்காங்க. நம்ம வந்து எங்கே சத்தமாக அதிகமாக இருக்கும் அங்கே தான் பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து நம்மளை அட்டாக் பண்ணுவாங்க. சரி இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தன் அடிச்சுட்டு இருக்கேன், இங்கே ஒருத்தன் நம்மளை அட்டாக் பண்ணுறான். ஹீட் பிளாஸ்டாக பார்த்திங்க அப்படின்னா சோழிய முடிச்சு விட்டாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து. ஒருத்தர் தான் அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக முடிச்சிருக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் ஆர்ம்ஸ் வச்சு நம்ம அடிச்சு பார்க்கலாம். ஸோ ஈஸியாக அடிக்கிறானா அப்படிங்கிறத. இவன் வந்து டேட்டை தான் ரிமூவ் பண்ணி விட்றானே தவிர மற்றபடி இவன் அடிக்க மாட்டேங்கிறான். இவனுமே பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக முடிச்சு விட்டுட்டாங்க. நான் என்னமோ ஃபோர் ஆர்ம்ஸ்லாம் ஈஸியாக முடிச்சுடுவான் நினச்சேன் பட் ஒரே அடியில் முடிச்சுட்டான் அவன் வார்டனு. சரி இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கெனன் போல்ட்டாக மாறி இருக்கேன். இப்போ வந்து புதுசாக ஒரு வார்டனை நான் வந்து ஃபார்ம் பண்ணி விட்டுருக்கேன். அந்த ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க அதனால் நம்ம ஈஸியாக சாவடிச்சிட்டாங்க. ஸோ ஒருத்தன் தான் இருக்கான், இவனை முடிச்சிடலான்னு பார்த்தா கெனன் போல்ட்டை ஈஸியாக முடிச்சிட்டான். சரி அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு நம்ம ஏலியனாக நம்ம மாறிடுவோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கோஸ்ட் ஏலியனாக மாறி இருக்கிறேன். இவன் நான் கண்ணில் தெரிய மாட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா அவன் உடம்புக்குள்ளே போய் அவனை பயம்படுத்துவோம். இவனுக்கு
கூட எபிலிட்டியே அதான். ஸோ ஈஸியாக பயம்படுத்தி எல்லாருமே அந்த ஃபியர்லேயே சாவடிச்சிருவான். சரி இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பாடிக்குள்ளே போய் பார்க்கலாம். சரி பக்கத்தில் போயிட்டு உள்ளே போக முடியுமா? அவன் போகிறாங்க, அதே மாதிரி தான் குடிச்சு வச்சிருக்காங்க. சரி இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அவன் அட்டாக் பண்ண முடியுமான்னு தெரில. சரி பார்க்கலாம். ஸோ இவனுமே பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக அடிக்கான், இவன் கண்ணுக்கு தெரியுதான் போல. ஸோ நம்ம கோஸ்ட்டுமே பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக முடிச்சு விட்டுட்டான். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து உல்ஃபாக மாறி இருக்கும். ஸோ இவனாச்சும் பார்த்திங்க அப்படின்னா இந்த வாரனை கொள்றானா இல்லையான்னு தெரில. சரி பார்க்கலாம். அட்டாக் பண்ணி இவனுக்கு ரெண்டு மூணு பவரை கொடுத்து வச்சிருக்காங்க. சரி நம்ம வந்து அட்டாக் பண்ணி பார்க்கலாம். ஹார்ட்டை பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு மூணு அடியிலே நம்ம வந்து குறைச்சிட்டு இருக்கான். சரி அந்த பக்கம் ஓடி போயிடுவோம், கிட்ட இருந்தோம் அப்படின்னா டேஞ்சர், பின்னாடியே ஓடி வரான். ஒரு அடியிலே பார்த்திங்க அப்படின்னா எல்லா ஹார்ட்டையுமே கம்மி பண்ணிட்டான். இந்த ஒரு கேமில் பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா வார்டன் தான் அதிக பவர் உள்ள ஒரு மாபு. ஸோ அதனால் நம்ம ஈஸியாகவே அட்டாக் பண்ண முடியல. இதுக்குனே தனியாக ஒரு கார்ட்டூன் சீரிஸ் எடுத்தாங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். சரி இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐ அப்படிங்கிற ஒரு ஏலியனாக மாறி இருக்கிறோம். அங்கே தான் பார்த்திங்க அப்படின்னா வார்டன் இருக்கான். சரி அவனை அட்டாக் பண்ண கிட்ட போக வேண்டாம், அவனே நம்ம கிட்ட வருவான். அவன் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பிஸியாக இருக்கான் கவ்வை கொள்றதுக்கு. சரி இப்போ கிட்ட வந்துட்டான். இவனுக்குரிய பவர் பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா லேசரை விடுறது. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம லேசரை விட்டு அவனை சாவடிக்கலாம். ஸோ சாவரானா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். எனக்கு நம்ம வார்டன் தான் சாவான்னு நினைக்கிறேன். ஸோ வார்டனை பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு மூணு ஷாட்லேயும் வந்து சாவடிச்சிட்டான். ஸோ வேறு லெவலில் ஏலியன் இருப்பான் போல். சரி இந்த ஒரு வீடியோ பொறுத்தளவுக்கு இங்கே நான் முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறையவே மோட் பேக்கான வீடியோ பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலில் வரப்போது. இந்த ஒரு வீடியோ பிடிச்ச அப்படின்னா ஒரு லைக் தட்டி விட்டுட்டு அப்படியே நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகன் தட்டி விட்டுருங்க. ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா பேசி யூ டேக் லவ் யூ எஸ் பாய்.